காவேரி பிரச்சனையை தீர்த்து நமது பகுதிக்கு நீர் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்வதை எல்லாம் அதுதான் அரசியல் கட்சிகளின் வேலை என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை விட்டுவிட்டு மதத்தையும் ஜாதியும் இழந்து இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மதம் என்பது ஒவ்வொருடைய தனிப்பட்ட விஷயம், இறை வழிபாடு என்பது தனிப்பட்ட விஷயம், நாம் வீட்டிலும் கோயிலும் சென்று வழிபடுகின்ற விஷயம். ஆனால் அரசியல் இயக்கம் அதன் தலையிட வேண்டிய அவசியம் என்ன என்பதை தயவு செய்து பெரும்பான்மையாக வாழ்கின்ற நம் இந்துக்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்துக்களை தூண்டிவிடுவதற்காக சிறுபான்மையை அச்சத்திலே வைக்கின்ற விதமாக வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்தியா முழுவதும் இந்துத்வா என்ற கொள்கையை பரப்பி வருகிறார்கள். இந்து மதம் என்றால் அது இயற்கையான மதம், இதை யாராலும் அழிக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த மதத்தை பாதுகாக்கிறேன் என்று சொல்லி நம்மை பிரிக்க பார்க்கிறார்கள். இந்து மதத்தை பாதுகாக்க யாரும் தேவையில்லை, மதம் தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்ளும். தடை செய்திருக்கிறது, நல்ல வேளையாக நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது. தொடர்ந்து மோடி மாற்றிக்கு வரப்போவதில்லை, பழனிசாமி ஆட்சி அதை எதிர்த்து திமுகவின் தலைவர் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அறிக்கை கொடுத்தாரா? மோடிக்கு கை கொடுக்கின்ற விதமாக, மத்திய அரசுக்கு கை கொடுக்கின்ற விதமாக அவர் சட்டமன்றத்திலேயே 8 வழிச்சாலை திட்டத்தை நான் ஆதரிக்கிறேன், அதனால் நிறைய தொழில் வளம் வருகிறேன். யாரை ஏமாற்றுகிறார்? இஸ்லாமிய பெருமக்கள் திமுகவை புறந்தள்ளிவிட்டார்கள், அவர்கள் இஸ்லாமியரின் காவலன் என்று ஏமாற்றியதை மக்கள் புறந்தள்ளிவிட்டார்கள். தமிழ்நாட்டு மக்களின் நலனை திட்டம் சொல்வதா? அவங்க நம்பி ஆதரவளித்த சமயத்தில் இந்துக்களை வந்து எப்படி தாக்கி பேசினாரு? இப்ப என்ன இந்துக்களை எதையல்ல அடிமைகளை 22 சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலிலும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த அறிவைகளை ஓட ஓட விரட்டுவார்கள். அதுபோல பாராளுமன்ற தேர்தலிலும் நமது மாயவரும் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அறுவை சகோதரர் மகாமனத்தை தேசிய விழாக்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டும். நகரில் முக்கிய வாய்க்கால்களை தூர்வாரி சீரமைக்க வேண்டும். நீடாமங்கலம் கும்பகோணம் விருத்தாசிரமம் இடையே ரயில் போக்குவரத்தை தொடங்க வேண்டும். பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். மீன் மார்க்கெட், உச்சி பிள்ளையார் கோயில், முட்டை கோபுரம் கோயிலில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண வேண்டும். காவிரி பகுதி பகுதியை பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவித்து இங்கே விவசாயம் சார்ந்த தொழில்கள் மாத்திரம் இங்கே செய்வோம் என்ற உறுதியும் கூறி கோவையில இருப்பது போல இன்னொரு விவசாய பல்கலைக்கழகத்தை நமது ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்திலே இயற்கை விவசாயத்தை முன்னிறுத்தி மீண்டும் நமது சோழ நாடு விவசாயத்திலே தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக விவசாயத்திலே லாபம் பெற்றார்கள் என்ற நிலையை உருவாக்க